அன்புள்ள கொண்டரங்கி யோக ஜோதிடம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, பாவக ரீதியான அந்த காரகத்துவங்கள் லக்ன பாவகம், தனபாவகம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடம், இளைய சகோதரம் தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாம் பாவகத்தை ஆய்வு செய்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்க. இது நாலாம் இடம், அதாவது வந்து லக்னத்திலிருந்து எண்ணி வர நாலாம் இடம், அதனுடைய காரகத்துவங்கள், அதனுடைய அதிபதி, அதனுடைய செயல்திறன் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க. இது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலை வகுப்புகளுக்கும் இது முக்கியமாக தேவைப்படும். ஜோதிடம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு வகுப்பாகவே இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு இலவசமாகவே நான் இதை வந்து பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தரும் கட்டணம் வாங்கி பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறது, வாட்ஸ்அப் வகுப்புகள் எடுக்கிறது, இப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கல்விங்கிற விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் இலவசமாக நாம் கொடுக்குறோம். இதில் தட்சிணை கொடுக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு இடையில பேங்க் டீட்டெயில்ஸ் வரும், நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு முடிந்தால் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு தட்சிணை இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்காரங்களும் கேட்குறீங்க, சரிங்களா? அனைத்து லக்னத்துக்காரங்களும் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே லான் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதான் லக்னம். அந்த லக்னத்திலிருந்து எண்ணி வர, லக்னத்தோட சேர்ந்து எண்ணி வர நாலாம் இடம், சரிங்களா? இந்த லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இந்த சாப்டர் தான். இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். இப்போ மேஷ லக்னம் அப்படியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடகம், கடகத்தினுடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுகஸ்தான அதிபதியாகவும் நாலாம் வீட்டு அதிபதியாகவும் வருவார். கடகம் நாலாம் வீடு, சரிங்களா? ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் இங்கே சுகஸ்தான அதிபதியாக சூரியன் வர்றார். இந்த சிம்மம் உங்களுக்கு சுகஸ்தானமாக வேலை செய்யும், சரிங்களா? மிதுனத்துக்கு நாலாம் வீடாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிபதியே, லக்னாதிபதியே இங்கே சுகஸ்தானாதிபதியாகவும் வருவார். அப்போ நாலாம் வீட்டு அதிபதி எடுத்துக்கங்க, சுகஸ்தானாதிபதி லக்னா, அதாவது வந்து இங்கே நாலாம் வீட்டு அதிபதி ரெண்டு ஒன்று தான். இந்த கன்னி உங்களுக்கு சுகஸ்தானமாக வேலை செய்யும். கடகம், இதை பற்றி காரகத்துவங்களை சொல்கிறேன் ஒவ்வொரு, ஏன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து அதிபதிகளை தெரிஞ்சுக்குங்க. கடகத்துக்கு எண்ணி வர, கடக லக்னத்திலிருந்து எண்ணி வர நாலாம் வீடு துலாம், சுகஸ்தானம், அதனுடைய அதிபதி சுக்கரன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் சுகஸ்தானாதிபதியாக வருவார். சிம்மத்துக்கு நாலாம் வீடு எண்ணி வந்த நாலாம் வீடு விருச்சிகம். இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானம், விருச்சிகத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி. கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நாலாம் வீடு தனுசாக வரும். இந்த தனுசு இவர் பார்த்தீங்கன்னா குரு, குரு உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி, தனுசு உங்களுக்கு சுகஸ்தானமாக செயல்படும். துலாம், துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மகரம் சுகஸ்தானமாக செயல்படும். மகர அதிபதியாக வரக்கூடிய சனி சுகஸ்தானாதிபதியாக செயல்படுவார், சரிங்களா? இந்த நாலாம் வீட்டு அதிபதினு சொல்றவர் வந்து எப்பவுமே புரிஞ்சுக்கணும், இது கேந்திர ஸ்தானாதிபதினு அவருக்கு அவருக்கு பெயர் வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த நாலாம் இடம்ங்கிறது ஏழாம் இடம் பண்ண, நாலாம் இடம் சுகஸ்தானாதிபதியும் அவர் தான், கேந்திராதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் தான். எல்லாருக்குமே நாலாம் வீடுங்கிறதே கேந்திரம் தான் சொல்லணும். விருச்சிகத்துக்கு நாலாம் வீடு கும்பம், சுகஸ்தானமாக வந்து கும்பம் வேலை செய்யும். கும்பத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி சுகஸ்தானாதிபதியாக வேலை செய்வார். தனுசுக்கு நாலாம் வீடு, இந்த தனுசு லக்னத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குருவே இங்கே வந்து சுகஸ்தானாதிபதியாக வர்றாரு. இங்கே அவர் தான் வந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அவர் லக்னாதிபதியே உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியாக வர்றார். எப்படி மிதுனத்துக்கு கன்னி வேலை செய்தோ அதே மாதிரி தான் தனுசுக்கு மீனும் வேலை செய்யும். மகரத்துக்கு மேஷம் சுகஸ்தானமாக வேலை செய்யும். செவ்வாய் இங்கு உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியாக வேலை செய்வார். கும்பத்துக்கு ரிஷபம் சுகஸ்தானம், சுக்கிரன் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியாக நாலாம் வீட்டு அதிபதியாக செயல்படுவார். மீனத்துக்கு மிதுனம் சுகஸ்தானமாக வேலை செய்யும், அதாவது நாலாம் வீட்டு அதிபதியாக உங்களுக்கு புதன் வேலை செய்வார், அவர் தான் சுகஸ்தானாதிபதி, தான் வீட்டு அதிபதிகள். இப்போ அந்த நாலாம் இடம்ங்கிறது என்னென்ன உறவுகளை குறிக்கும், அதனுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதை வச்சு தான் பலன்கள் கிடைக்கும். இப்போ என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது, சார் எனக்கு எப்போ சார் வாகனம் வாங்குவேன் அப்படின்னு கேட்டோம்னா, கேட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த இடத்த வந்து ஒரு ஜோதிடர் பார்ப்பாருன்னா நாலாம் இடத்தை தான் பார்ப்பார்.
நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நாலாம் வீட்டு அதிபதி எங்க சேர்றார் இதை தான் பார்ப்போம். அப்போ நாலாம் வீட்டு அதிபதி சாரம் ஏதாவது வாங்கியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு வச்சுதான் அந்த நாலாம் வீட்டோட ஏதாவது தொடர்பு வந்தால் தான் அந்த வாகனம் வாங்குற யோகம். இப்போ நாலாம் இடம்ங்கிறது வாகனம் மட்டும் இல்லை, வீடு, நம்மளுடைய சொத்துக்கள், வீடு, வாகன, ஸ்திர சொத்துக்கள் இதெல்லாம் நாலாம் வீட்டை குறிக்கும். நாலாம் வீடு தாயாரையும் குறிக்கும். தாயார் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்த பார்த்து தான் நாம சொல்லணும். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில ரொம்ப ஒரு லக்ஸுரியா ரொம்ப நல்லா இருக்காரு, அவருக்கு வந்து அவர் அளவாக தான் வேலை செய்கிறாரு, ஆனால் மற்றவங்க மூலியமாக ஆதாயம் வாங்கிட்டு இருக்காருன்னா அது நாலாம் வீட்டின் அடிப்படையில் தான் நாம் பலனை வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாலாம் வீடு அப்படிங்கிறது தந்தையாரினுடைய ஸ்தானத்துக்கு எட்டாம் இடமா வேலை செய்யும். சொல்றது புரியுதுங்களா? தந்தையாரினுடைய ஸ்தானத்துக்கு எட்டாம் இடமா வேலை செய்யும். அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ மேஷ லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்கார், அந்த ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது வந்து தந்தையார் ஸ்தானங்கிறது இதுவே எடுத்துக்கலாம், ஒன்பதாம் வீடு தந்தையார் ஸ்தானம். நம்ம நாலாம் வீடு எதை குடிச்சுக்கிறோம், கடகத்தை தான் குடிச்சுக்கிறோம் சரிங்களா, அந்த கடகம். அப்ப இங்கிருந்து எண்ணி வர கடகம் என்னாகுது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாம் வீடு. அப்போ ஆயுளாக வேலை செய்யும். அப்போ ஒரு தந்தையாருக்கு ஆயுள் ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னா இந்த நாலாம் இடத்தினுடைய அதிபதி திசா நடத்தும் போது அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். அப்படின்னா அது மரணகண்டம்ங்கிற கணக்காக எடுத்துக்கூடாது, அவருக்கு தொழிலில் பிரச்சனைகள் வரலாம், வேலை மாற்றத்தை சிரமங்கள் வரலாம், கடன் வரலாம் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நாலாம் இடத்தை வச்சு யாருக்கு எடுக்கிறோம், தந்தையாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறத இந்த நாலாம் இடம் நமக்கு காட்டும். தாயார் எப்படிப்பட்ட சுபாவத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டும். தாயார் என்ன மாதிரியான மனநிலை இருக்கிறாங்கிறது காட்டும். நாம ஒரு லக்ஸுரியாக ஏன்னா அந்த வீடு வாகன சில சொத்துக்கள் இதோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா நம்ம ஒரு லக்ஸுரியா இருக்கிறோங்கிறத இந்த நாலாம் வீடு நமக்கு காட்டும். நாலாம் இடம் அப்படிங்கிறது இப்போ ஒரு சகோதரர் நல்லா சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறத, அதாவது வந்து ஒரு இளைய சகோதரர் அவர் நல்லா சம்பாதிக்கிறாரா அப்படிங்கிறத இந்த நாலாம் இடத்தை வச்சு தான் நாம பார்க்க முடியும். வாகனங்கள், அவர் வந்து வாகனங்கள் வாங்குறாங்கிறது பொது எல்லாருமே வாங்குறாங்க, அதுல லக்ஸுரியா வாங்குறாரா இல்ல லோவா வாங்குறாரா இல்ல வாகனம் வாங்கி வச்சுக்கிட்டு ஓட்ட முடியாம வச்சிருக்கிறாரா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த நாலாம் இடத்துக்குள்ள நமக்கு தெரியுங்கிறத புரிஞ்சுக்குங்க. நாலாம் இடம் அப்படிங்கிறது வாகனங்கள் மட்டும் இல்ல, இப்போ ஒருத்தர் வந்து ஆடு மாடு இந்த மாதிரி அதுவும் வந்து நமக்கு முன்னாடி வாகனமா தான் இருந்தது, அதான் வந்து மாடுங்கிறதெல்லாம் ஏன்னா அதுக்கப்புறம் தாண்டி இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ ஒருத்தர் நல்லபடியாக வந்து ஆடு மாடு இதெல்லாம் வச்சுக்கிறாங்களா, அதாவது அந்த அந்த கால்நடை சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே இந்த நாலாம் இடத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இவர் வந்து அதிகமாக வந்து இந்த பர்ஃப்யூம் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் இது மேலையெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஈடுபாடோடு இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் இதில் இதெல்லாம் பார்க்க முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நல்லபடியாக ஷர்ட் யூஸ் பண்ணுறாரா, நல்ல ஷர்ட் எல்லாம் போட்டிருக்காரா, இல்லை இப்போ கசங்கனை தான் போடுறாரா, இல்லை பழசத்தை போட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாலாம் இடத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி பெண்களும் அப்படித்தான், அவர்கள் வந்து எப்பவுமே தோற்றத்தில் ஆடை ஆபரணங்களோட எப்பவுமே வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதனால நாலாம் இடம் நல்லா இருக்கிறவங்க தன்னை எப்பவுமே பிரைட்டாக வச்சுக்குவாங்க, வெளியே ஒரு நல்லபடியாக காட்டிக்கணும்னு வச்சுக்கோங்க. நாலாம் இடம் கெட்டவங்க என்ன போய் காட்டிக்கிட்டு நமக்கு வந்து நமக்கு இருந்தாலும் காட்ட மாட்டாங்க, இல்லாமல் காட்டுறதுங்கிற விஷயம் இருந்தாலும் காட்ட மாட்டாங்க, அது சிம்பிளிசிட்டின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அதை ஒரு சிம்பிளிஃபைவாகவே அதை காட்டிட்டு இருந்துடுவாங்க. இதெல்லாம் இங்கே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அப்போ நாலாம் இடத்தினுடைய பலம் அப்படிங்கிறது அவர் வாழ்க்கையில் வந்து அவர் ரொம்ப ஒரு சேமிப்பு இந்த விஷயங்கள் குறைவாக இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள தன் தோற்றம் பண்பு தன்னுடைய அந்த உடை எல்லாத்தையும் வந்து ரொம்ப எஜ்ஜில் வச்சு காட்டுவார், ரொம்ப நல்லபடியாக இதுதான் இது நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஆடம்பரத்தோடு இருக்கிற மாதிரியான ஒரு பாவனையில் காட்டுவார், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் கெட்டவங்க அப்படின்னு சொல்லாமல் அவங்க வந்து எவ்வளவு இருந்தாலும் வெளியே காட்டவே மாட்டாங்க, நல்ல வண்டி வாங்கிறதுக்கு காசு இருக்கும் ஆனால் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி செலவு பண்ணுற விஷயங்களில் வந்து ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அனுபவிக்கிற விஷயத்தை எல்லாம் வந்து உருவாக்குறது இந்த நாலாம் இடம். இந்த நாலாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா நமக்கு சரியாக சுகங்கள் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இது தாம்பத்தியத்துக்கும் ஒரு முக்கியமான இது பேஸ் பாயிண்டாக இந்த நாலாம் இடம் வேலை செய்யும் சரிங்களா. ஏன்னா இதுவும் முக்கியம் தானே, இப்போ வீடு வாங்கியாச்சு வாகனம் வாங்கியாச்சு எல்லாம் வாங்கினாலும் ஆண் பெண் அப்புறம் அந்த இருபாலினத்தினுடைய அந்த காமங்கிற விஷயம் இங்கே முதல் படியாக இங்கே ஆரம்பிக்கும். அப்போ இதுவும் முக்கியத்துவமாக இங்கே வேலை செய்யும். ஒரு ஆண் பெண்ணிடையே ஒரு ஒரு அப்பியரன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி
அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி பேஸ்டு, அவங்களுடைய வந்து பேக்ரவுண்ட் பேஸ்டு எல்லாம் மேலே ஒரு அஃபெக்ஷன் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏற்படுது பார்த்தீங்களா. அந்த கரிஷ்மா, அந்த அப்பியரன்ஸ் எல்லாமே இந்த நாலாம் இடம் தான் நமக்கு காட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த மாதிரி நாலாம் இடத்துல வந்து பொதுவாக பாவிகள் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஜோடம் சொல்லுது. அதனால் இங்கே இந்த நாலாம் இடத்து சொல்லக்கூடிய இந்த சுகஸ்தானத்தினுடைய காரக அந்த துவங்களை எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்கார்.